மத்திய அரசின் மகளிர் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர். குறிப்பாக இத்திட்டத்தின் கீழ் சுய உதவிக் குழுக்கள் அமைத்து ஊரகப் பகுதிகளில் மகளிர் வருவாய் ஈட்டி வருகின்றனர். இந்த திட்டத்தை பயன்படுத்தி தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி போது பல்வேறு தடைகளை எதிர்த்து சாதனை படைத்தது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இதோ. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை அடுத்துள்ள பள்ளிக்கொண்டான் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளியான போது தனக்கு 2 வயது இருக்கும்போது காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஊனமானதாக தன் தாயார் மூலம் அறிந்ததாக அவர் நம்மிடம் கூறினார். ஆதரவாக யாரும் இல்லை என்றாலும் உழைத்து முன்னேற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தின் மூலம் மத்திய அரசின் மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் வழியாக கிராம வறுமை ஒழிப்பு சங்கத்தின் மூலம் தனது கிராமத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளை ஒருங்கிணைத்து விடிவெள்ளி மாற்றுத்திறனாளிகள் குழு என்ற ஒன்றை ஆரம்பித்து அதன் மூலம் தனிநபர் கடன் பெற்று சொந்தமாக ஒரு பெட்டி கடையை நடத்தி வருகிறார். அரசு வழங்கிய ஊனமுற்றோருக்கான இலவச வண்டியை கூட இயக்க வலுவில்லாத அவரால் மற்றவருக்கு பாரமாக இல்லாமல் உழைத்து வாழ வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் கொண்டு யாருடைய உதவியும் இல்லாமல் தனிநபராக வாழ்ந்து ஒரு கடையை நடத்தி வருகிறார். அனுதினமும் காலை வேளையில் அதே கடையினை தேநீர் கடையாக பயன்படுத்தி அதன் மூலம் தேநீர் விற்பனை செய்து வரும் இவர் ஒரு ஆண் பணியாளர் மூலம் தேநீர் தயாரிப்பு விற்பனை செய்து வரும் ஒரு முதலாளியாகவும் செயல்பட்டு வருகிறார். பேருந்தில் ஏறி வெளியூருக்கு செல்ல முடியாத அவரால் அக்கிராமத்தில் உள்ள வறுமை ஒழிப்பு சங்கத்தின் மூலம் மத்திய அரசின் இத்திட்டத்தினை தெரிந்து கொண்டு அதன் மூலம் ஊரக வாழ்வாதார இயக்கம் அலுவலகத்தை அணுகி கடனுதவி பெற்று இக்கடையை தொடங்கி நடத்தி வருகிறார். இவரை பற்றி அக்கிராம மக்கள் நம்மிடம் தெரிவிக்கையில், இவங்க ஒரு மாற்றுத்திறனாளியா அங்க வச்சு கடை வச்சுக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு. அவங்களும் நல்லா ஒரு தன்னம்பிக்கையோட கடையை நடத்துறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஊர் மக்களுக்கு பெரிய உதவியா இருக்கு. தனக்கு இக்கிராமத்தில் செயல்பட்டு வரும் கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் மிகவும் உதவியாக இருந்ததாகவும் மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை இதன் மூலம் தான் தெரிந்து கொண்டதாகவும் அதன் மூலம் தனக்கு வேண்டியவர்கள் துணையுடன் ஊரக வாழ்வாதார இயக்கத்தினை அணுகி கடனுதவி பெற்று கடையை நடத்தி வருவதாகவும் கூறினார். என் பேர் போது. இந்த மாதிரி உள்ளவங்க அரசாங்கத்துல ஒரு கடனை வாங்கி ஒரு ஏதோ ஒரு தொழில் பண்ணி முன்னேற்றத்துக்கு வரணும். நான் எப்படி முன்னேறி வரேனோ அதே மாதிரி நீங்களும் இருக்கணும். அரசாங்கத்துல கடன் கொடுப்பாங்க, வாங்கி அதை நீங்க பயன்படுத்திக்கிட வேண்டும். தன்னை போன்ற மாற்றுத்திறனாளிகள் யாரும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி விடாமல் தனக்குள் இருக்கும் தனிப்பட்ட திறமையை வெளிக்கொணர்ந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் எனவும் மாற்றுத்திறனாளிகள் மற்றவர்களுக்கு எப்பொழுதும் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் புன்னகையுடன் நம்மிடம் தெரிவித்தார். தனக்கு உதவியாக இருந்த கிராம வறுமை ஒழிப்பு சங்கத்திற்கும் தனக்கு கடனுதவி அளித்து தனது வாழ்க்கையை மாற்றி அமைத்த மத்திய அரசிற்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். பொதிகை செய்திகளுக்காக தஞ்சாவூரிலிருந்து நந்தகோபால்.